இந்திய பரிந்துரைகளை குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு அது இந்தியாவுடைய கசதியில்
பட்டாசனமான இவ்வளவு பட்டாசனமான ஒரு அநீதியை இதுவரை நாம் பார்த்திருக்க மாட்டோம். அன்றைய மிக முக்கியமாக நாம் இந்த இரண்டு முரசத்தை உடைய இரண்டு பக்கங்கள் மிக முக்கியமானது. இந்திய வரலாற்றை பார்க்க எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக உணர்வு தமிழகத்தில் மட்டும் ஏன் தொடர்ந்து இருக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்தியாவுடைய தென்னிந்தியாவில் பல மொழிகள் சமஸ்கிருதத்தினோடு கலந்த மொழிகள், சமஸ்கிருதத்தால் ஆகர்ஷிக்கப்பட்ட மொழிகள். கன்னட மொழியில இருந்தோ மலையாளத்தில இருந்தோ சமஸ்கிருதத்தை தங்கி வைத்துவிட முடியாது. ஆனால் சமஸ்கிருதத்தின் துணையின்றி தனித்த மொழி குடும்பமாக ஜெயராஜ்
தீர்ப்புக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றி தீர்ப்புக்கு எதிராக தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மனதாக நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் இந்த மாநாடு வற்புறுத்தி கேட்டுக் கொள்கின்றது. 5. 7000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தனித்துவமான நாகரிகத்தை கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை சங்க இலக்கியம் எடுத்துரைத்தது. ஆனால் இது அது இலக்கியம்தானே, உண்மை எவ்வளவோ கற்பனை எவ்வளவோ என்று சந்தேகம் இலக்கியம் உண்டு. அதை போக்கியது கீழே ஆராய்ந்து அன்றே ஒரு நகர நாகரிகம் வைகை நதிக்கரையில் இருந்து மீட்பிக்கப்பட்டுள்ளது. அது கண்டெடுக்கப்பட்ட பல நூறு பொருட்கள் சங்க இலக்கிய வாழ்க்கை மீட்பிக்கும் சான்றுகள். அவற்றின் காரணம் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு இன மக்களின் தொன்மையை பறைசாற்றும் இப்படி ஒரு வரலாற்று ஆதாரம் கிடைத்தால் எந்த ஒரு அரசும் பெருமையோடு அதனை பாதுகாக்கும், அடுத்த கட்ட ஆய்வுகளை முன்னெடுக்க முடியும். ஆனால் மோடி தலைமையிலான மத்திய அரசோ அவற்றை தடஞ்சலியாக அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இக்கொடுச் செயலுக்கு எதிராக வரலாற்றின் வரிகளை உங்களோடு